எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நாள் இந்த மேக்கப் வீடியோலாம் போட்டு போட்டு நம்மளுக்கே ஒரு போர் அடிச்சிருக்கும். அதாவது சப்ஸ்கிரைபர் ஆகிய உங்களுக்கும் ரொம்ப போர் அடிச்சிருக்கும் இந்த மேக்கப்பு அப்படின்ட்டு. நம்ம வந்து சிம்பிளாக இருக்கணும், அழகாக இருக்கணும். அதுக்கு வந்து நம்ம ஃபேஸில் வந்து ஹைலைட் பாயிண்ட்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஐப்ரோ தான். ஸோ ஐப்ரோ வந்து நீங்கள் ட்ரிம் பண்ணீங்க அப்படின்னாலே ஒரு ஒரு அழகான ஒரு லுக்கு கிடைக்கும். அந்த ஐப்ரோவில் என்ன பண்ணி இன்னும் அழகாக என்ஹான்ஸாக பண்ண முடியும் அப்படிங்கிறத நான் இன்றைக்கி காமிக்க போகிறேன். இந்த மேக்கப் வீடியோ போட்டு எனக்கே ரொம்ப போர் அடிக்குது. ஸோ அதனால தான் இந்த முயற்சி. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு கண்ணாடி எடுத்துக்கணும். இது ஒரு சம்திங் கண்ணாடி, ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஏதோ குட்டியாக ஒரு ப்ரௌன் ஐப்ரோ பென்சில் ஆர் ஒரு பிளாக் ஐப்ரோ பென்சில் எடுத்துக்கிட்டு நம்ம வந்து ஐப்ரோ வந்து ஃபஸ்ட்டு ட்ரிம் பண்ணிடுங்க. பண்ணலை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து ஷேப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இங்கே இருக்குல்ல என் ஐப்ரோ வந்து ட்ரிம்டாக இருக்குது. அதனால் நான் வந்து உள்ளே மட்டும் நான் என்ன பண்ணுறேன், ஃபில் பண்ணுறேன். ஓகே, உள்ளே மட்டும் இந்த மாதிரி ஃபில் பண்ணிவிட்டு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் இந்த ஐப்ரோ பென்சிலே ஒரு கோம்பு இருக்கும், அதை யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா நீங்கள் வந்து அதுக்குன்னு ஒரு கோம்பு வாங்கி ஐப்ரோ பென்சில் ஐப்ரோ கோம்புன்னு இருக்கும், குட்டியாக இருக்கும், அதை வாங்கி அதை கூட யூஸ் பண்ணலாம். ரெண்டாவது ஃபர்ஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இது இதை வந்து இந்த மாதிரி போட்டு விடுங்க. பார்க்க வந்து பயங்கர நேச்சுரலாக இருக்கும், தெரியுதா உங்களுக்கு? இப்படி தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன தான் மேக்கப் பண்ணனாலும் உங்கள் ஃபேஸை வந்து பயங்கரமாக அழகாக எடுத்து கொடுக்குறது இந்த ஐப்ரோ மட்டும் தான். ஸோ இந்த சைடு பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கா, இந்த சைடு நம்ம சரி பண்ணிக்கலாமா? ஸோ அதுக்குமே இந்த சைடு பண்ணிவிட்டு நம்மளுக்கு எங்கெல்லாம் ஃபில் பண்ணணுமோ, அதாவது ஃபுல்லாகவே நீங்கள் ஃபில் பண்ணிக்காங்க. நீங்கள் ப்ரௌன் கலர் போட்டிங்கன்னா நல்லாவே ஃபில் பண்ணிக்கலாம். இதே பிளாக் கலர்னால் கொஞ்சம் லைட்டாக பார்த்து பார்த்து தான் ஃபில் பண்ணணும், ஏன்னா அது ரொம்ப டார்க்காக இருக்கிறப்ப ஃபேஸே வந்து ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக காமிக்கும். இந்த மாதிரி இவங்க வந்து ஐப்ரோ பென்சில் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு ஆர்டிஃபிஷியலாக காமிக்கும் அந்த பிளாக் கலர். அதனால் நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணுங்கள். ஆனால் எனக்கெலாம் பிளாக் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் இதை ஃபில் பண்ணிவிட்டு இந்த சென்டரில் வந்து இந்த மாதிரி கொடுங்க, அவ்வளோதான். அது வந்து நேச்சுரலாக இருக்கும். சென்டரில் அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா ஒரு புல் முளைச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி புல் முளைக்கிற மாதிரி கொடுங்க. பார்க்க அழகா பிடிச்சிருக்கா உங்களுக்கு? இவ்வளோதான், இவ்வளோ பண்ணாலே நீங்கள் வந்து ஃபேஸ் வந்து ரொம்ப அழகாக தெரியும். அண்ட் தென் இந்த சைடு வந்து நம்ம இந்த கோம்ப் யூஸ் பண்ணல, ஸோ அதையும் யூஸ் பண்ணிடலாம். ஓகேவா? இந்த சைடு கோம்ப் யூஸ் பண்ணி கரெக்டாக இந்த சைடு ஒரு மாதிரி இது இந்த மாதிரி இருக்குது. இப்போ பாருங்கள், தெரியுதா? அவ்வளோதான், இப்போ கரெக்டாகிடுச்சா? இந்த சைடு வேணால் லைட்டாக வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது, எக்ஸ்ட்ரா மீன்ஸ் ஐப்ரோ எக்ஸ்ட்ரா இருக்குது. அதை வந்து இப்படி இப்படி பண்ணி இப்படி தொடச்சிங்கன்னா அது ஒரு ஷேப் ஆயிடும், அவ்வளோதான். உங்களுக்கு பிடிச்சிருக்க அந்த வீடியோ, அதாவது ஐப்ரோ வந்து என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கணும், அப்போ நம்ம ஃபேஸில் வந்து அது ஒரு தனி லுக்காக இருக்கும். நம்ம வந்து அதை பண்ணலை அப்படிங்கிறப்ப நம்ம ஃபேஸ் வந்து ரொம்ப டல்லாக தெரியும். அதனால நீங்கள் ப்ரௌன் கலர் வச்சு யூஸ் பண்ணுங்கள். பிளாக் வந்து ஆர்டிஃபிஷியலாக காமிக்கும். ஸோ பிளாக் கலர் வந்து பிளாக்காக இருக்காங்களா என்னைய மாதிரி அவங்களுக்கு வந்து கொஞ்சம் செட் ஆகும். ப்ரௌன் கலர் வந்து ஃபேர்னஸ் ஸ்கின்னுக்கு நல்லா செட் ஆகும். இருந்தாலும் நீங்கள் பிளாக்காக இருந்தாலும் ப்ரௌன் வச்சு பண்ணிங்கன்னா நீங்கள் எப்படி பண்ணாலும் அந்த தப்பு பண்ணியிருந்தால் கூட அது வெளியே தெரியாது. நான் பிளாக் வச்சு பண்ணால் வெளியே தரேன். இதுதான் என்னுடைய கருத்து. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சீக்கிரமாக 1000 சப்ஸ்கிரைப் ரீச் பண்ண போகிறோம். இன்னும் நிறைய வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், சி யூ.